சாட்டோல வந்து ஒரு வீடு. நிறைய பேர் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துல ஒரு வீடு கட்ட முடியும், ஒரு ஏதோ ஒரு ஆர்கிடெக்சர் ஆஃபீஸ் கட்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு சின்ன இடத்துல ஏதோ ஒரு ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அப்புறம் கிச்சன் கிச்சன் எடுத்து 4 ஃபீட் பை 2 ஃபீட்டுக்கு நம்ம கிச்சன் டிசைன் பண்ணியிருக்கோம். என்டையர் ஸ்ட்ரக்சர் 6 ஃபீட், அது மூணாக பிடிச்சிருக்கோம். கிச்சனுக்கு ஒரு 4 ஃபீட் பை 2 ஃபீட், பாத்ரூம்க்கு ஒரு 4 ஃபீட் பை 2 ஃபீட். மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து யூஸபிள் ஸ்பேஸாக வச்சுருக்கோம். சர்க்குலேஷன் ஸ்பேஸ்க்கு ஸ்டவ் வச்சுக்கலாம், கட்டிங் போர்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சிங்க் வச்சுக்கலாம், சிங்கில் தண்ணி வரும் மேலே, ஃபுல் நார்மல் பிளம்பிங் சிஸ்டம் மூலிமா உள்ள கேஸ் சிலிண்டர் வச்சுக்கிறதுக்கு, மேலே இருக்க ஸ்பெஷல் ஃபுல்லாக வெசல்ஸ் வச்சுக்கிறது, கீழே வந்து ஷூஸோ மற்ற எக்ஸ்ட்ரா மிஸ்லனியஸ் பொருள் வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து நம்மளுக்கு அழகு ஓடும். எக்ஸாஸ்ட் ஃபேனு எக்ஸாஸ்ட் ஃபேனோட மேஜர் யூஸ் இன்னொன்று யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிச்சனோட ஸ்மெல்ஸ் இருக்கும், இன்னொன்று பார்த்தா இது மாதிரி ஸ்ட்ரக்சரில் பார்த்தா 6x6 ஹீட்டவே அப்சர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நார்மல் ஃபேனோட எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து அதிக பர்பஸ் இருக்குது இங்கே. ஏன்னா சார் ஏரை ஃபுல் பண்ணி உள்ளே இருக்கிறனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். மற்றபடி எல்லாமே இது வந்து ஷூ ரேக்ஸ் ரேக்ஸ் வைக்கிறதுக்கு, ட்ரெஸ் ரேக்கு ட்ரெஸ் மாட்டுறதுக்கு, கிச்சன் மாட்டுறதுக்கு. மற்றபடி நம்ம ரெண்டு ஷெல்ஃப் வச்சிருக்கோம், உள்ள நடுவில் ஒன்று எம்டியாக வச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி இப்போ ட்ரைபாட் வைக்கிறக்கோ இல்லை மற்ற ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஸ்டப்ஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டே கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், வைக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸை விட்டு வச்சிருக்கோம். ஸோ வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வச்சிருக்கோம். இது வந்து க்ளாசெட்டு, நார்மல் ட்ரெக்கிங் க்ளாசெட் தான் ட்ரெக்கிங் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த க்ளாசெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே இன்லெட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சி வச்சிட்டோம்னா ஃப்ளஷ் பண்ணால் போதும், அதுமாதிரி அவுட்லெட் உள்ளக்க வந்துடும். நம்ம எங்கே நம்மள்ட்ட இடம் கிடைக்குதோ நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். உள்ள வந்து மினி ரெஸ்ட் ரூம், மினி ரெஸ்ட் ரூம் உள்ள வந்து பேட்டரி இருக்குது. மேலே நம்ம எவ்வளோ சார்ஜ் ஆயிருதோ அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. பேட்டரி பேட்டரி வந்து பேட்டரி, அதுக்கு மேலே இன்வெர்ட்டு, மேலே பேக்ஸோ எது வேணால் வச்சுக்கலாம். ஃப்ளோரிங் வந்து எல்விடி ஃப்ளோரிங் கொடுத்துருக்கோம். ஏன் எல்விடி ஃப்ளோரிங் மெட்டல் ஃப்ளோரிங் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, எல்விடிங்கிறப்போ மற்ற ஹீட்டோட ஹீட்டோ கோல்டோ டைரெக்டாக நம்மளுக்கு வந்து காலில் ஃபீல் ஆகாது. மேஜராக நம்மளுக்கு வந்து காலில் படுற ஸ்பேஸ் மாதிரி இது, இதை விட்டு நம்ம டேரெக்டாக பெட்டுக்கு போயிடுவோம். ஸோ அதனால் கீழே எல்விடிங் ஃப்ளோரிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நல்லா நம்மளுக்கு ஒரு யூஸ் கிடைக்கும். நம்ம லுக்கும் கரெக்டாக கலர் ஸ்கீம் மெயின்டைன் ஆகுது. ஏன்னா நம்ம உள்ளக்குள்ளே வெளியே பார்த்தா வெஹிக்கிள்ஸோட கலர் கொடுத்துருக்கோம், உள்ளே வந்து ஒயிட்டு கிரே கிரேஸ் தீமில் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்விடி ஃப்ளோரிங்கோட கலரும் அதே சமயத்தில் கரெக்ட் கிடைக்கிறனால நம்மளுக்கு உள்ள கலர் தீமும் கரெக்டாக நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ளே வந்து ஆர்ச் வச்சிருக்கோம், ஆர்ச் சர்ஃபேஸ் வச்சிருக்கோம். இந்த ஆர்ச் சர்ஃபேஸோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இதே ஃப்ளாட் சர்ஃபேஸ் இங்கே மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா படுத்தோம்னா ஹார்ட்லி ஒரு 2 ஃபீட் தான் கேப் இருக்கும், ஹீட் டைரெக்டாக நம்மளுக்கு ஃபேஸ்க்கே நம்மளுக்கு கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆர்ச் வச்சிருக்கனால என்ன ஆகுதுனா நம்மளுக்கு இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் கிடைக்குது இதுக்கும் இதுக்கும். ஸோ ஹீட் வந்து டைரெக்டாக ரேடியேட் ஆகுது. அதேமாரி உள்ள வர ஹீட் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோ அழகாக ஃபுல் லென்த்து நம்ம விண்டோ வச்சிருக்கனால பெருசாக வருது. நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா போதும், நீங்கள் அடைச்சா ஒரு ஃபீல் வரும், ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பக்கமான ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு கோல்டு டெம்பரேச்சர் ஃபீல் கிடைக்கும். அதுக்கு தான் இது நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம டிசைன் ஸ்டுடியோ வச்சிருக்கோம், ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா லேப்டாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஸ்டாண்டு அழகாக லேப்டாப் ஓப்பன் பண்ணி லேப்டாப் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்ரூம் 4 ஃபீட் பை 2 ஃபீட் கொடுத்துருக்கோம். இங்கே சாயிருக்கு முதுகு சாயிறதுக்கு கொஞ்சம் வாட்டர் மார்க் இருக்கா, இந்த ஒரு சீட் மட்டும் ஸ்லாண்ட் வச்சிருக்கோம். இது நார்மல் ஷீட் வந்து 18 காசு திக்னஸில் ஷீட்லாம் இருக்குது, ஸ்க்ராப்பர்ஸ் 18 பீசஸ்லாம் 16 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மெட்டல் பிளேட்டில் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு அடியில் வந்து ஹீட் பண்ணுற டெக்னிக் வச்சிருக்கோம். ஸோ ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு சின்ன ஷீட் வச்சா தாங்காதுன்னு சொல்லிட்டு மெட்டல் பிளேட்டில் இது செஞ்சுருக்கோம். இன்னொரு மெயின் பர்பஸ் நம்ம ஏன் பாத் டப்பு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கிற டைம் குளிச்சிக்கலாம், மற்ற டைம் எல்லாத்திலும் வெசல் வாஷ் பண்ணிக்கலாம், க்ளோத்ஸை வாஷ் பண்ணால் க்ளோத்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஸ்பேஸாக இருக்கணும், நிறைய யூஸ் ஆகும். இன்கேஸ் நம்ம வண்டி ஒரு இடத்துல மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இது மாதிரி பொருள் ஆட கூடிய பொருள் ஃபிக்ஸ் இல்லாத பொருள்லாம் எடுத்து அழகாக டம்ப் பண்ணிட்டு உள்ளே டம்ப் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஸ்பேஸ் யூஸ் ஆகும். ஸோ மெயினான டைனி ஸ்கேல் ஆர்கிடெக்சர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக ஃபஸ்ட்டு கான்சென்ட் பண்ணுறது ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம், மற்ற ஸ்பேஸ் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜுக்கு நம்ம மெயினாக கண்டுபிடிக்கலாம் இந்த மெயின் ஸ்பேஸ் வச்சிருக்கோம். அடுத்து சோலார், சோலார் 600 வாட்ஸ் பேனல் வச்சிருக்கோம். சோலார் இன்னொரு மெயின் யூஸ் பார்த்தா அட்ஜஸ்டபிள் சோலார். நம்மளுக்கு எந்த டைரக்ஷன், இப்போ சப்போஸ் நார்த்தில் ஈஸ்ட்டில் சன்லைட் வந்து அங்கே வச்சுக்கலாம், இல்லை வெஸ்ட்டில் சன்லைட் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நேராக இப்படி கூட வச்சுக்கலாம். இருந்தாலும் மெயின் ஃபீல்டாக நம்ம கான்செப்ட்ஸில் ஆர்கிடெக்சர் ப்ரொமோட் பண்ணிருக்கோம். ஏன்னா புது புது கான்செப்ட்ஸ் வந்து ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் பேஸு. ஸோ ஆர்கிடெக்சரில் என்னென்ன கான்செப்ட்ஸ் புதுசாக கொண்டு வரலாம், என்னென்ன கான்செப்ட் மக்களுக்கு தேவை,